தரிசனம். அல்லேலூயா. அநேக தரிசனம் பார்க்கிறோம். ஏன் என்னுடைய தரிசனத்திற்கு, என்னுடைய சொப்பனத்திற்கு இன்னும் விடை கிடைக்காமல் இருக்கிறது என்று சொல்லி நாம் சில நேரங்களில் தேவனிடத்தில் முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. நிறைவேறவில்லை, ஏன் எனக்கு சொன்ன சொப்பனம் நிறைவேறவில்லை என்று சொல்லி நாம் சில நேரங்களில் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தரிசனம் உனக்கு வைக்கப்பட்டிருக்கு. எழுதின நிருபம் எழுதின புத்தகம் 2:3 வசனம் குறித்த காலத்திற்கு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. தரிசனம் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு போதும். அல்லேலூயா. அது தாமதித்தாலும் அதற்கு நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டுமா? அல்லேலூயா. தரிசனம் நிறைவேறவில்லை, தரிசனம் வைக்கப்பட்டாயிற்று. தரிசனம் நிறைவேறாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தரிசனத்துக்காய் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ ஜனம் தரிசனம் கிடைத்தவுடன் உடனே அது நடக்கவில்லை என்று சொல்லி உருமறுப்பதை விட்டுவிட்டு அந்த தரிசனத்திற்காய் காத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லவே சொல்லாது. அல்லேலூயா. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அந்த வசனத்திலே வாசிங்க, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இதோ போதும் போதும். அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும், அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. தாமதிப்பது எதற்கு தெரியுமா? நீங்கள் நான் காத்திருக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த தரிசனம் தாமதமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த தேவ சமூகத்துல அந்த தரிசனத்திற்காய் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. காத்திருக்கும் போது அந்த தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. அந்த தரிசனம் பொய் சொல்லாது. அந்த தரிசனம் வருடாலும் அது மறைந்து போகாது. அல்லேலூயா. ஆனால் தேவ ஜனம் இன்னைக்கு தேவனை அறிந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஜனம் இன்னைக்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு அந்த தரிசனத்திற்கு காத்திருப்பது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகருக்கு சொப்பன மூலமாய் கர்த்தர் பேசுகிறார், அநேகருக்கு தரிசனம் மூலமாய் கர்த்தர் காட்டுகிறார், அநேகரை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். ஆனால் அதோடு நின்று போய் விடுகிறோம். அல்லேலூயா. அந்த தரிசனத்திற்காய் நாம் காத்திருப்பதை விட்டு விட்டோம். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் போட்டிருக்கிறது. முந்தின வசனம் வாசிங்க, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளே தீர்க்கமாக வரை. அல்லேலூயா. இந்த கற்பலகைகளிலே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த தீர்க்க தரிசனத்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்து ஓடுகிறவன் அதை வாசிக்கும்படி பலகைகளிலே எழுது, பலகைகளிலே எழுது. உங்களுடைய என்னுடைய இந்த வேத புத்தகத்தில் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னைக்காவது எடுத்து நீங்க நம்ம வாசித்து இருக்கிறோமா? இன்னும் ஏன் எனக்கு கர்த்தர் இதை செய்யவில்லை என்று சொல்லி எனக்காவது தேவ சமூகத்துல போய் காத்திருந்து தேவனிடத்தில் என்னைக்காவது கேட்டிருக்கிறோமா? ஏன் எனக்கு இந்த தரிசனம் நிறைவேறவில்லை? ஏன் எனக்கு இந்த சொப்பனம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது சொல்லி என்னைக்காவது தேவ சமூகத்துல போய் காத்திருந்து தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? தேவ ஜனமே, ஆனால் நம் தேவனிடத்துல முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, அது முடிவிலே விளங்க போகுது, அது முடிவிலே விளங்க போகுது. அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. மனமாற மனுபத்திரம் சொல்லியும் செய்யாத தெய்வம் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அல்ல. அவர் சொல்லாகும், கட்டளை நிற்கும். அல்லேலூயா. அது விளங்கும், அது விளங்கும். உங்களுக்கு ஆண்டவர் அநேக தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், அநேக சொப்பனங்களை கொடுத்திருக்கிறார், அநேக வாக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். வாக்கு திட்டங்களை சுகந்திருக்கிற ஆண்டுதான் இந்த ஆண்டு. நீ வாக்கு திட்டத்தை சுகந்திரித்து உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டுதான்
சகலத்தை திருப்பிக் கொள்வாய், சகலத்தை நீ திருப்பிக் கொள்ள போகிறாய். உனக்கு கொடுத்த, உனக்கு கொடுத்த கரிசனத்தை நீ திருப்பிக் கொள்ளுகிற ஆண்டுதான் இந்த ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த அந்த கரிசனத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.